ஒரு ஈல்டு எடுத்ததுக்கப்புறம் கீரைகளை இந்த பாத்தியை அதில் இருக்கிற புல்லெல்லாம் பிடுங்கி இந்த கரையில் போட்டுட்ருந்தோம், வாய்க்காலில் போட்டுட்ருந்தோம். இப்போ அதை அந்த இடம்லாம் மக்கி போயிடுச்சு. இப்போ மறுபடியும் அந்த பாத்தியை சீர்படுத்தி அடுத்த விதை விதைக்க போகிறோம். அதனால் அந்த மக்கி போயிருக்க நடக்கிற இடத்துல போட்டிருந்தோம் இல்லையா இலை தலையெல்லாம், அதை வந்து அந்த மக்கி போயிருக்கிற மேல் மண்ணை மறுபடியும் வாரி அந்த பாத்தி மேலேயே போடுறோம். இதனால் இந்த சத்து வந்து குறைபாடு இல்லாமல் மறுபடியும் நம்ம மண்ணுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதே போல் மறுபடியும் பிடுங்குற இந்த கீரைகள் பாத்தியில் இருக்கிற பொருட்களை பிடுங்கிட்டு இந்த மாதிரி போடுறோம். இது மறுபடியும் மக்கும் பொழுது இந்த வாய்க்கால் மண்ணை மறுபடியும் எடுத்து நம்ம அதில் போட்டுடுறோம். அப்போது மேல் மண் எப்பொழுதும் வளமே இழக்காமல் அந்த கழிவுகளோடையும் மக்கோடையும் இருக்கிறதுனால பெரிய அளவில் நம்ம உரத்துக்காக எந்த செலவும் பண்ண தேவையில்லை.